ஹலோ அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு கார்த்திகை தீப திருநாள். இன்னைக்கு நெல் பொரி உருண்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் எடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் அன்றைக்கி அதை வந்து எடுக்கிறேன். ரொம்ப லேட்டு தான் நான் எடுக்கிறது, இருந்தாலும் இது என்றைக்காவது ஒரு நாளைக்கு நீங்கள் செய்து பாருங்கள். நெல் பொரி பார்த்திங்கன்னா வாங்கிட்டு நல்லா அதை ஜலிச்சிட்டேன். ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கேன். அது வந்து 2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்குங்க. இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு அது எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல்லாக 2 கப் அளவுக்கு இருக்குங்க. அடுத்தது இது 2 கப்பு அப்படின்றதுனால வெள்ளம் பார்த்திங்கன்னா 2 கப்புக்கு 1 கப் இருந்தால் போதுமானது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் 1.5 கப்பு அளவுக்கு வெள்ளம் எடுத்து போட்டு வச்சுருக்கேங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொப்பரை இருக்கு இல்லைங்களா, அந்த கொப்பரையை நல்லா சீவிட்டு அதை வந்து நல்லா வானலில் போட்டு எண்ணெய் இல்லாத, ஏன்னா கொப்பரையை வறுக்க வறுக்க அதுலேயே ஆயில் வந்துகிட்டே இருக்கும். இதை லேசாக இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் வேர்க்கடலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த அளவுக்கு நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளை எள் வேணுனாலும் வெள்ளை எள் போடுங்க. கருப்பு எள் நல்லா வாசமாக இருக்கும். ஆனால் வெள்ளை எள் இல்லை, இந்த கருப்பு எள்ளெல்லாம் என்ன பண்ணணும், தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பார்த்திங்கன்னா அதை துணியில் நல்லா காய போட்டு அது காஞ்ச பிறகு கொஞ்சம் துணியில் போட்டு தேய்க்கும் போதே மேலே அந்த கருப்பு தோலெல்லாம் வந்துடுங்க. அதுக்கப்புறம் வெயிலில் நல்லா காய வச்சு வறுத்து போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ வீட்டில் எங்கள் வீட்டில் வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால எதுவும் நான் செய்ய முடியல. அதனால தான் நான் அப்படியே கருப்பு எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டேங்க. ஆனால் சுத்தம் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது ஏன் 1.5 கப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கொப்பரை வேர்க்கடலை இந்த எள் இதெல்லாம் நம்ம போடுறோம் இல்லைங்களா, இதுக்கு 1/2 கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான். இது 2 கப்பு தான், 2 கப்புக்கு 1 கப் இருந்தால் வெள்ளம் போதுமானது. தூள் வெள்ளமாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்ல தூள் வெள்ளமாக இருக்குது. இதில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு சுக்கு கொஞ்சம் கலந்து இதில் போட்டுக்குங்க. சுக்கை தட்டி நல்லா அதில் கலந்து போட்டுக்கலாம். சுக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். அதே போல் ஏலக்காத்தூளை நம்ம கடைசியாக அந்த வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு உங்களுக்கு காட்டும் அந்த பக்குவம் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ அந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டேங்க. இதை நாம் வேறு ஒரு பேனில் வடிகட்டிடுவோம். இதில் இருக்க குப்பையெல்லாம் போகிறதுக்கு நல்லா வடிகட்டி எடுத்துடுறேன். இதில் ஏலக்காத்தூளை போட்டுடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு ஏலக்காத்தூள் போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடலாம் கண்டிப்பாக. நல்லா இது கொதிக்கட்டும், அந்த பாங்கு வரும்போது நான் காமிக்கிறேன். இது நல்லா கொதிச்சுட்ருக்குங்க. இப்போ அந்த நெல் பொரியில் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எள்ளையும் அதில் கொட்டிடுவோம். அடுத்து வேர்க்கடலையும் எடுத்து ஒன்றா கொட்டிடுவோம். கொப்பரையும் கொட்டி ரெடி பண்ணி வச்சுப்போம். இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் அந்த வெள்ளை பாகோட பக்குவம் வந்ததும் நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த கலவையை ஃபுல்லாக அதில் எடுத்து கொட்டி அப்படியே நம்ம கலரிக்கலாங்க. அந்த பிளேட்லேயே எடுத்து அந்த பாகை எடுத்து எடுத்து ஊற்றி நல்லா கலரி நம்ம இது பண்ணிக்கலாங்க. ஓகேவா, சரி. இது நல்லா பக்குவம் வரட்டும். இன்னும் பக்குவம் வரல, இது பாருங்கள் தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் பக்குவம் வரணும். இப்போ பாருங்கள் இந்த பாகு நல்லா இது போல் ஒரு கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை தண்ணியில் எடுத்து பார்ப்போம். நான் அடுப்பை இப்போ ஸ்லோ பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம், ஏன்னா நம்ம காட்டுற வரைக்கும் அந்த டைமில் அது கொதிச்சிக்கிட்டே இருந்து மறுபடியும் கெட்டி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த தண்ணியில் விட்டுருக்குறேன். இப்போ நம்ம எடுக்கும் பொழுது நல்லா உருட்டு பதமாக இது வரணுங்க. எப்படி உருட்டி இது போல் வந்துருச்சு போதுங்களா, இது போல் வந்தால் போதும். நம்ம இப்போ இதை இதிலேயே போட்டுருவோம். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பொரியில் ஊற்றி ஊற்றி நம்ம கலர போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த பக்குவம் இந்த போதுமானது தான். இப்போது இதில் என்ன பண்ணலாம், நம்ம
நிறுத்திட்டேங்க. நிறுத்திட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் இந்த பொரியை இதை ஃபுல்லாக இதில் போட்டுறேங்க. நம்ம அதுலேயும் எடுத்து போட்டுக்கலாம், இல்லை இதுலேயும் போட்டுக்கலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளைப்பாக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த பொரி வந்து வெள்ளைப்பாக்கு தகுந்த மாதிரி பொரி இருக்கணும் இல்லைங்களா, இல்லாட்டி அது ஒரு மாதிரி நல்லா இல்லாத போயிடும். இப்போ பாருங்க, இது எல்லாமே நான் போட்டுக்கிறேன். இதை போட்டுட்டு நல்லா கலரி விட்டுப்போம். இதை நல்லா ஃபேன் காற்றுல அப்படியே ஆற வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம், அப்புறம் அப்படியே பிடிச்சிடலாங்க நம்ம. இப்போ பாருங்கள், வெள்ளைப்பாகில் சரியாக போச்சு, நல்லா இழுத்துக்கும் சரிங்களா. இதை எடுத்துருவோம். நான் உங்களுக்கு அந்த திட்டம் காமிக்கிறதுக்கு தான் நான் டைரெக்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இதை நல்லா கலரி விட்டுக்கிட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ அல்லது நெய்யோ பொடிச்சு அப்படியே உருட்டி வச்சிட்டிங்கன்னா மிக அருமையாகிடுங்க ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இப்போ நாம் இதை நெய்யில் கை கொஞ்சம் ரொம்ப இப்போ சூடு அதை இதுனவே முடியாதுங்க நம்ம, அதனால் சூடு பறக்க நம்ம அதை செய்யணும். அது கை வந்து அந்த அளவுக்கு அந்த சூடை நமக்கு தாங்குற தன்மை இருக்கணும், அப்போ தான் அதை பிடிக்க முடியுங்க ஓகேவா. இப்போது நல்லா கலரி விட்டுட்டேன். இப்போது மறுபடியும் நான் பிடிக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த நம்ம நெய்யை கொஞ்சம் நான் கையில் ஊற்றிக்கிறேன். கையில் நல்லா நெய்யை அப்படி தடவிக்கிட்டு ரொம்ப சூடாக இருக்குதுங்க, நல்லா சூடு பறக்க அதை எடுத்து செய்யணும். அதுக்குள்ள இல்லாட்டி பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அந்த பச்சரிசி மாவை நல்லா கையில் அப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா உருண்டை பண்ணியாச்சு. ஏன்னா பச்சரிசி மாவு தூவினீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் நெய் போட்டுக்குங்க. தடவிக்கிட்டு இந்த பச்சரிசி மாவை லேசாக தூவிக்கிங்க. அப்படி தூவிக்கிட்டு அப்படி கையில் பரட்டினிங்கன்னா இந்த சூடு ஓவராக இருக்கும் இல்லைங்களா, அது பிடிக்க முடியாது நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வந்துச்சு. நமக்கு அந்த பச்சரிசி மாவு தடவும் போது கையில் அந்த சூடு பறக்க, இது பாருங்கள் உருண்டை ஓகேங்களா. இது போல் உங்களுக்கு எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிட்டுங்களா. இப்போ பாருங்கள், இந்த நெல் பொரி உருண்டை நல்லா பிடிச்சி வச்சுட்டேன், ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த நெல் பொரியை மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம வாங்கினதும் அதை நல்லா ஜலிச்சுடுங்க. அதில் ஜலிச்சுட்டா லேசாக மணல் இருக்கும், அந்த மணல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை லேசாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நான் 2 கப்பு போட்டிருக்கேன், அந்த 2 கப்புக்கு 1.5 கப்பு வெள்ளம் போட்டிருக்கேன். அப்படி போட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த வெள்ளத்துக்கும் இந்த பொரி நெல் பொரிக்கும் அதில் கலந்த கலவைக்கும் என்னென்ன கலந்தோம், வேர்க்கடலை, எள், கொப்பரை, உங்களுக்கு இஷ்டம்னாக்கா பொட்டுக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா. அதே போல் இந்த வேர்க்கடலையை நீங்கள் தோல் எடுத்துட்டு நாப்பு அந்த கமா மாதிரி ஒன்று இருக்கும் அந்த பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ஜாயிண்ட் மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த இதுவை எடுத்துருங்க. அதுதான் ரொம்ப பித்தத்தை நம்ம உண்டு பண்ணக்கூடியது. அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க சரிங்களா. சரி, இது ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் இதே ரேஷியோவில் செய்து பாருங்கள். நீங்கள் செய்து பார்த்துட்டு சாப்பிடும்போது தான் இதனுடைய டேஸ்ட்டு தெரியும். நெல் பொரின்றது வருஷத்தில் இது ஒரு தரம் கார்த்திகை தீபத்தில் தான் இதை செய்வாங்க. நான் உங்களுக்கு இது லேட்டாக கொடுக்குறேன், வீட்டிலலாம் வீட்டு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு, கொடுக்க முடியல மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்தது. அதை இன்றைக்கி நான் அது கார்த்திகை தீபம் அன்னைக்கு போய் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நெல் பொரி இருக்குது அப்படின்னாக்கா வீட்டில் நீங்கள் செய்து பாருங்கள். இது உங்களுக்கு
இதை ஒரு வீடியோ கொடுத்தேன்னா இது எப்போனாலும் உங்களுக்கு யூஸ் ஆகும் கண்டிப்பாக இல்லையா. அதே போல் பொரியிலையும் எப்படி பண்ணுறது, பொரியில் வந்து வெள்ளம் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும், இதுக்கு வெள்ளம் கூடுதலாக இருக்கணும். அந்த உருண்டையும் நான் செய்து உங்களுக்கு காட்டுறேங்க, சரிங்களா. இன்றைக்கி ஒரு சிந்தனை நாம் எடுத்துக்குவோம். காலம் தாழ்த்தாமல் கடமையை செய், இல்லையில் காலம் உன்னை தாழ்த்திவிடும் அப்படிங்கிறாங்க. அந்தந்த காலத்துக்கு உண்டான ஒரு வேலை இருக்குது, கடமை இருக்குது எல்லாருக்கும் இல்லையா. அதை கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தரும் செய்து ஆகணும். அந்த குழந்தை பருவம் தாண்டி ஒரு ஸ்கூல் போகிற ஒரு நிலை வருது. அப்போ அந்த நிலையில் நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த ஸ்கூலில் குழந்தைங்கள சேர்த்தாகணும். அது முடிஞ்சதும் கொஞ்சம் வளர்கிறாங்க பிள்ளைங்க, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் போகிறாங்க, அப்புறம் காலேஜெல்லாம் போகிறாங்க. அப்புறம் காலேஜை தாண்டி இப்போது இந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரைக்கும் போகக்கூடிய அந்த காலம் இருக்குது இல்லையா, அந்த காலத்தை நம்ம விடாது முயற்சி பண்ணி அதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு போகும்பொழுது தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். எதுலேயும் ஒரு தொய்வு இருக்காது, மனம் தொய்ந்துடும். ஏதாவது எங்கனாவது ஒரு ஸ்டக் ஆகிடுச்சுன்னா மனம் தொய்ஞ்சிடும். அந்த காலத்தில் நம்ம அதை செய்யாத விட்டுட்டோமே அப்படின்னு அது போய் ஆழ்மனத்தில் போய் பதிஞ்சுது அப்படின்னா, அது காலம் நம்ம உயிர் உள்ள வரைக்கும் அந்த நம்ம போட்ட அந்த எண்ணமானது, அது நம்ம இந்த நேரத்தில் நம்ம இதை படிச்சிருந்துருக்கலாமே, நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. நம்ம அந்த நேரத்தில் நம்ம படிச்சிருந்தோம்னா ஒரு வேலைக்கு போயிருப்போமே, இப்படிலாம் நம்ம நினச்சிருப்போம் இல்லையா. அப்போது பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம காலத்தில் என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணமோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைங்க. அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டு என்னோடய லைஃப்பை நான் எடுத்துகிட்டு வந்தேன். என்கிட்ட என்னென்னலாம் மிஸ் ஆச்சோ அந்த மிஸ் ஆனதெல்லாம் என் குழந்தைக்கு முழுமையாக போய் சேரணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படி தான் அவளும் பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு படித்தா, அதே போல் உடனே அடுத்தது வேலை கிடச்சிது, வேலை கிடச்சது ஒரு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆனதுமே ஒரு குழந்தை உண்டாச்சு. இன்றைக்கி என்னை விட்டு தூரம் இருந்தாலும் அவங்க நல்லா இருக்காங்களா, அதுதான் நமக்கு தேவை. நம்மளுடைய கடமைகளை நம்ம கரெக்டாக அந்தந்த பருவத்தில் அதுங்களுக்கு நம்ம கொடுத்தோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா. அப்போ காலம் தாழ்த்தும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வேணால் அது தெரியாது இருக்கலாம், ஆனால் பெற்றோர்களுக்குன்னு ஒரு கடமை இருக்கு இல்லையா, அது செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா. அது எல்லாமே வினைப்பயனுடைய ஒரு விளைவு தான் அப்படின்னு இந்த ஞானமாரத்துக்குள்ளே வரும்பொழுது தான் இதெல்லாம் நம்ம உணர்ந்து கொண்ட முடிஞ்சது என்னால் பார்த்திங்கன்னா. அதனால் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா. காலம் தாழ்த்தாமல் கடமையை செய், இல்லையில் காலம் உன்னை தாழ்த்திவிடும் அப்படின்றாங்க. அந்த பருவத்தில் கல்யாணம் பண்ணணும், அந்த பருவத்தில் தான் படிக்கணும், அந்த பருவத்தில் படிக்கலை அப்படின்னம்னா ஏஜ் ஆகிடுது, ஏஜ் ஆகும் போய் இப்போ படிக்கிறோம், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த அந்த வச்ச அரியர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டு நம்ம பிரேக் எடுத்துகிட்டு ஒரு வேலைக்கு போகும்பொழுது அந்த வேலையில் ஒரு இன்டர்வியூவில் கூட என்ன கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ நாள் நீ வேலை செய்யாத இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ வேலை செய்யாது இருந்ததுக்கு ஏதோ ரீசன் இருக்கணும் இல்லையா. அந்த ரீசன் இல்லைன்னா இவனுக்கு அதில் ஒரு முயற்சி இல்லை அப்படின்ட்டு நம்மளை வேலை எடுத்துக்கிறவங்க கூட அதை வந்து நமக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் நமக்கு லைஃப்பில் பார்த்திங்கன்னா. அப்போ ஒரு இன்டர்வியூவில் போயிட்டு ரெண்டு வருஷமாக உன்னை பற்றி நீ அதை முயற்சி பண்ணாத நீ உக்காந்துருக்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த வேலையில் மட்டும் வந்து நீ எப்படி முயற்சியாக நீ செயல்படுவ அப்படின்னு அங்கே ஒரு நமக்கு மைனஸ் வரும் வாழ்க்கையில். இப்படி எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா நம்ம லைஃப் லாங் வரைக்கும் எங்கே முதல்ல ஒரு தடை வந்ததோ அந்த தடை அப்படியே தொடர்ந்து வந்து நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பிள்ளைங்க காலம் கடந்து குழந்தை பிறக்குதுன்னு வச்சுங்க, அந்த குழந்தைங்களுக்கு நாம் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு வயசாகிடும் இல்லையா. இப்படி நிறைய இருக்குதுங்க அது பார்த்திங்கன்னா. அதுதான் அந்த காலம் என்பது ரொம்ப 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 முக்கியம். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது இல்லையா. இந்த செடி வளரணும் அப்படின்னா எல்லா செடியும் ஒரே காலத்துலேயே வளருதுங்க இல்லையே, அந்தந்த ஒரு செடிக்கு ஒரு காலம் வச்சுருக்கான் இல்லையா. இப்போ ஒரு மனிதன் அப்படின்னாக்கா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னாலே அதுக்கு 10 மாதம் காலம் வச்சுருக்கான் இல்லையா. அதுக்கு கூட சுவாமிஜி சொல்கிறாங்க, அதுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வு இருக்குது, அந்த இத்தனை அதிர்வுக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறாங்க பார்த்திங்கன்னா. அவ்வளவு நுணுக்கங்கள் இதில் இருக்குங்க. அதனால் இதுக்குள்ளே வரும்பொழுது தான் இதெல்லாம் நாம் ரொம்ப உணர்ந்து கொள்ள முடியும். அதனால் அவசியம் அவசியம்
இந்த பக்தி மார்க்கத்திலேயே இருக்கிறவங்க அவசியம் அவசியம் அந்த ஞான மார்க்கத்துக்குள்ளே வந்து இதெல்லாம் நிறைய தெரியாத விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்வோம் என்று சொல்லி இந்த சிந்தனையை நான் முனிக்கிறேன். இந்த நெல் பொரியை உங்களுக்கு ரொம்ப அருமையாக செய்து காட்டியிருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா தான் இதனுடைய டேஸ்ட்டு எப்படி இருக்குது. இதில் போட்ட எள் அந்த கொப்பை தேங்காய் அந்த வேர்க்கடல இந்த நெல் பொரி நல்லா வறுத்து போட்டதுனால மொறு 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 நம்ம சாப்பிடும் பொழுது இந்த வதுக்கு வதுக்குன்னு இல்லாத அந்த மொறுமொறுப்பு தன்மையோடு இது இருக்குங்க. நீங்கள் செய்து பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுங்க. நான் லேட்டாக கொடுத்ததுக்கு உங்களுக்கு எல்லோரையும் எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்குறேன். அதே போல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் அனைவருக்கும். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.